ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நம சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் மாலை 6 மணிக்கு உங்களுக்கு வந்து சேரும். நாம் இன்று பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாராகி அம்மனோட வழிபாடை பற்றி தாங்க இன்றைய காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாராகி அன்னை, நம்ம வந்துட்டு மனமுருகி அன்னையை நம்ம வந்துட்டு கூப்பிட்டோம் அப்படின்னா வாராகி தாய் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்துடுவாங்க. குழந்தை போல் வந்துட்டு ஓடோடி வந்துடுவாங்க. இப்படி குழந்தை உள்ளம் கொண்ட வாராகி அம்மனை எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ஒரு சிலர்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது, உக்ரமான தெய்வம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வாராகி அம்மனுக்குன்னு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் அப்படின்றது ஒன்று இருக்குங்க. அது என்னென்னா, வாராகி அன்னையை நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க, அன்னையை வந்துட்டு வணங்குறீங்க, வீட்டில் வந்துட்டு அன்னையோட திருவுருவ படத்தை வச்சு நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்துட்டு மற்றவங்க கெட்டு போயிடணும், மற்றவங்க அழிஞ்சிடணும், மற்றவங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு செயல் செய்கிறீங்க அப்படின்னா அதை விட்டு அன்னை சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்க குழந்தையாகவே இருந்தாலும், நீங்கள் எப்பேற்பட்ட வந்துட்டு வழிபாடு செஞ்சாலும் சரி, எத்தனை வருஷமாக வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அப்படி நீங்கள் வந்துட்டு எப்படி நெருப்பு மேலே நின்று வழிபாடு செஞ்சாலும் சரி, மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான தகுந்த கூலியை அன்னை கொடுத்துருவாங்க. அதனால தான் ஒரு சிலர் பயந்துக்கிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க. அதே போல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கான், எதிரியால் தொல்லை வந்துக்கிட்டே இருக்கு, இல்லை ஏதாவது எதிரி உங்களுக்கு ஒரு கெடுதல் பண்ணிட்டான், அப்போ நீங்கள் அன்னைக்கிட்ட எப்படி போய் வேண்டுவீங்க? அவன் அழிஞ்சிடணும், என்ன அவன் வந்துட்டு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறான், எனக்கு அவன் வந்துட்டு செய்வனை வச்சுட்டான், என்ன அவன் கெட்டுப்போக வச்சுட்டான், என்னோட வேலையை அவன் பறிச்சிட்டான், அவனால் எனக்கு கெட்டது நடந்துருச்சு, அவன் அழிஞ்சு போயிடணும், அவன் குடும்பமே அழிஞ்சு போயிடணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் அன்னைக்கிட்ட வேண்டுனீங்க அப்படின்னா சத்தியமாக அது நிறைவேறாது. அன்னைக்கிட்ட வேண்டுறதுக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு முறை அப்படின்றது இருக்குது. எந்த கடவுள்கிட்டையுமே சரிங்க, நீங்கள் போய் அடுத்தவன் கெட்டு போயிடணும் அழிஞ்சிடணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுனீங்க அப்படின்னா அது நடக்கவே நடக்காதுங்க. நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. எனக்கு வந்துட்டு இவன் கெடுதல் செஞ்சுட்டான், இவன் வந்து குடும்பமே நல்லா இருக்கக்கூடாது, இவன் குடும்பமே வந்து செழிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வேண்டுவாங்க. அப்போ அவனோட வந்துட்டு புண்ணியங்கள் பாவங்கள் அப்படின்றது அந்த கணக்கு என்ன ஆகிறது? அதனால் கடவுளிடம் வேண்டக்குள்ளே நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம கரெக்டாக வேண்டணும். அப்போ தான் நமக்கு அதுக்கான வந்துட்டு பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். இப்படி வேண்டுங்க கடவுள்கிட்ட. அதாவது என்ன ஒருத்தர் கெடுக்கணும்னு நினைக்கிறான், நான் அவனுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் எந்த கெடுதலும் செய்யலை, அப்படி தெரியாமல் அவனுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் என்ன என் மூலியமாக நடந்திருக்கு அப்படின்னா என்ன மன்னிச்சிருங்க, ஆனால் அவனுக்கு தெரிஞ்சு நான் செய்யலை, அவன் எனக்கு தெரிஞ்சே எனக்கு கெடுதல் செய்கிறான், அந்த கெடுதலேருந்து என்னை நீங்கள் தான் பாதுகாக்கணும், என்ன நீங்கள் தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி முறையிட்டுருங்க. நீங்களாம் ஒரு முடிவை பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு அதுக்கு வந்துட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஆர்டர் போடாதீங்க. ஆர்டர் போடுறதை விட நீங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கிட்டியாக இருக்கட்டும், வாராகி அன்னைக்கிட்டியாக இருக்கட்டும், இல்லை எந்த கடவுள்கிட்ட நீங்கள் வணங்குறீங்களாலும் சரிங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் தஞ்சம் புகுந்துருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. எவன் எப்பேற்பட்ட செய்வனை வேணா ஆகிட்டோம், எப்பேற்பட்ட கெடுதலை வேணால் செய்யட்டும், அதெல்லாம் அப்படியே தவிடு பொடி ஆக்கிடுவாங்க. இப்படி கடவுள்கிட்ட வேண்டுனா அது அப்படியே நடக்கும். அதற்காக நீங்கள் அவங்க அழிஞ்சு போயிடணும், அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க குடும்பமே அழிஞ்சு போயிடணும், அவன் என்னை அடிச்சிட்டா நான் திரும்ப அவனை அடிப்பேன் அப்படின்னு பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு தான் மேலும் மேலும் கெடுதலை உண்டாக்குங்க. அது வாராகி அம்மனோட திருவுருவ சிலையை நீங்கள் வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா கட்டவரல் சைஸுக்கு தான் இருக்கணும். ஏன்னா அதை தான் வந்துட்டு தாங்க முடியும். அதனுடைய வந்துட்டு சக்தியை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறோம், விக்கிரகத்தை பெருசாக வச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அதனுடைய சக்தியை நம்மளால் தாங்க முடியாது. விக்கிரகம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா கட்டவரல் சைஸு, அந்த குடும்ப தலைவரோட கட்டவரல் சைஸுக்கு தான் வச்சு நீங்கள் வழிபாடு அப்படின்றத பண்ணணுங்க. அப்போ நான் வீட்டில் பூஜை செய்யக்கொள்கிறேன், ஏதாவது சின்னதாக தவறு பண்ணிட்டேன், இல்லை ஏதாவது வைக்க மறந்துட்டேன் அப்படின்னா அப்போ என்னை தண்டிச்சிருவாங்களா அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்துட்டு கேள்விகள் இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு அதெல்லாம் கிடையாது. மற்றவங்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல் நீங்கள் செய்யக்கூடிய தவறு, தெரிந்தும் சரியாமலும் செய்யக்கூடிய தவறுக்கு மன்னிப்பு அப்படின்றது உண்டு. மற்றவங்கள அழிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க, அது உங்களுக்கு தெரியாமலே செய்கிறீங்க, தெரிஞ்சு செய்கிறீங்க அப்படின்னா அதற்கு மன்னிப்பு கிடையாது. ஆனால் மற்றவங்களுக்கு எந்த தீங்குமே இல்லை, அப்படியே மட்டும் ஒரு செயலை செஞ்சிட்டீங்க, பூஜையில் இப்போ வைக்கக்குள்ளே கற்பூரம் வந்துட்டு சரியாக நீங்கள் ஏற்றலை, இல்லை வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வந்து வைக்கல அப்படின்ற மாதிரி விஷயத்துக்குலாம் உங்களுக்கு எந்த விதம் வந்துட்டு தண்டனை அப்படின்றது எந்த கடவுளுமே கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம்
மனிதர்களுக்கு மறதி அப்படின்றது இயல்பாக வரக்கூடியது. கடவுள்கள் கண்டிப்பாக இதை பெருசாக வந்துட்டு எடுத்துக்கவே மாட்டாங்க. இப்போ கரெக்டாக சொல்லுங்கள், நம்ம முன்னோர்கள் சொன்னதை தான் நம்ம இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்துட்டு முன்னோர்கள் வேறு மாதிரி கூட சொல்லியிருக்கலாம், அது இப்போ நம்ம மாற்றி கூட பண்ணலாம். அப்போ கடவுள் நம்மளை தண்டிச்சிட்டாரா? கிடையாது, அப்படி கிடையாது. நீங்கள் இது மாதிரி வந்துட்டு பூஜை செய்யக்கொள்கிற இந்த மாதிரி வேண்டுதலை மட்டும் வைக்காதீங்க, மற்றபடி எந்த தவறும் கிடையாது. இது போன்று இத்தனை நாட்கள் வாராகி தாய இந்த நேரங்களில் இப்படி பூஜை செஞ்சீங்கன்னா அவ்வளவு நன்மைகள் உண்டு. அது என்ன அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் வீட்டில் வாராகி அன்னையோட திருவுருவ படம் இருக்கா இல்லை சிலை இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. மாலை நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு மாலையிலையும் 10 நாளைக்கு இதை தொடர்ந்து செய்யணும். ஒரு நாள் கூட வந்துட்டு விட்டுறாதீங்க. விட்டுட்டா தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது தண்டனை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. விட்டுட்டா உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தள்ளி போகுமே தவிர மற்றபடிலாம் எதுவும் வந்துட்டு ஆகாது. ஸோ நீங்கள் வந்துட்டு விளக்கு ஏற்றணும். 10 நாள் தொடர்ந்து காலை மாலை இருவேளையுமே வந்துட்டு வாராகி அன்னைக்கு நீங்கள் விளக்கு ஏற்றணும். வழக்கமாக நீங்கள் அன்னைக்கு வந்துட்டு எப்படி நெய்வேத்தியம் வைப்பீங்க, என்னென்ன விஷயங்கள் படைப்பீங்களோ அது அனைத்தையுமே வச்சுருங்க. மாதுளம்பழம் மறந்துடாதீங்க, மாதுளம்பழத்தை வந்துட்டு வச்சுருங்க. இதை எல்லாத்தையுமே வச்சுட்டு நீங்கள் வழக்கமாக பூஜையில் என்னென்ன பொருட்கள் இருக்கும், என்னென்ன வைப்பீங்களோ அது எல்லாத்தையுமே வச்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு அகல் விளக்கு புதுசாக வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கின அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சில் வந்துட்டு திரி போட்டுக்கோங்க. இந்த பஞ்சு திரி போட்டு நீங்கள் வந்துட்டு விளக்கு ஏற்றுங்க. அப்படி தீபம் ஏற்றிய பிறகு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம், உங்களால் எந்த அளவுக்கு எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்துட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் உங்கள் வாயால் உச்சரிக்கலாம். ஓம் வம் வாராகி தாயே நமக, ஓம் ஓம் வாராகி தாயே நமக அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொன்னாலும் சரி, அல்லது 27 முறை சொன்னாலும் சரி, அல்லது 3 முறையாவது நீங்கள் வந்துட்டு சொல்லணுங்க. முடிந்தவரை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து நீங்கள் சொல்கிறது அவ்வளவு நன்மைகளை கொடுக்கும். தாயோடைய வந்துட்டு தாயோடைய பெயரை நீங்கள் வந்து தாயோடைய வந்துட்டு நாமத்தை நீங்கள் இப்படி உச்சரிக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய புண்ணியங்கள் அதனுடைய பலன்கள் அப்படின்றதே வந்துட்டு மிக அதிகங்க. தொடர்ந்து 10 நாளைக்கு நீங்கள் காலை மாலை இருவேளையுமே நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி அன்னையை வணங்கிக்கிட்டே வாங்க. அன்னையை வணங்கிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் வந்துட்டு நிச்சயம் நீங்கும். உங்கள் வீட்டில் வந்துட்டு ஏதாவது கெட்டது செஞ்சு வச்சுருக்கிறாங்க, யாராவது ஏதாவது செஞ்சு வச்சுருக்கிறாங்க, இல்லை நீங்கள் எங்கேயாவது வெளியில் போய்ட்டு ரொம்ப நேரமாக நைட் டைமில் வரீங்க, அப்போ உங்கள் பின்னாடி ஏதாவது காற்று சாடை ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா அது அனைத்துமே உங்கள் வீட்டை விட்டு உடனே வெளியில் போயிடும். அதே போல் கந்துஷ்டி, இந்த வந்துட்டு யாராவது உங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டாங்க, கந்துஷ்டி இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அனைத்துமே உங்கள் வீட்டை விட்டு வெளியில் போயிடுங்க. குறிப்பாக உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த எண்ணம் உள்ளவங்க உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு வர முடியாது. அப்படி பார்த்துப்பாங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே அவங்கள வரவே விட மாட்டாங்க. அதே போல் அவங்கள அழிக்க மாட்டாங்க. உங்களை அழிக்கிறதுக்காக அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதற்கான பலனை அவங்க கண்டிப்பாக நிச்சயம் வந்துட்டு அடைஞ்சே தீர்வாங்க. கெட்ட எண்ணங்களோட உங்களை அழிக்கணும், நீங்கள் கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க வீட்டுக்கிட்டேயே வரமாட்டாங்க. நீங்கள் இதை வச்சா கண்டுபிடிச்சிடலாம். யார் யாரெல்லாம் நம்ம வீட்டுக்கு வர முடியலையோ அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் கணிச்சிக்கலாம். சிலர் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் கூட வராமல் இருக்கலாம். அதனால் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் உங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அவங்களோட வேலை காரணமாக கூட வராமல் இருக்கலாம். நீங்கள் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. கெட்ட எண்ணம் பிடித்தவர்கள் உங்கள் வீட்டு பக்கமே வந்துட்டு வராதபடி அன்னை பார்த்துப்பாங்க. அப்படி மீறி வராங்க அப்படின்னா அவங்க மனசை மாற்றிடுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே வரக்குள்ளே அந்த தெய்வ கடாசமாகப்பட்டது அவங்க மனசை வந்துட்டு மாற்றிடும். நீங்கள் கண்டிப்பாக 10 நாள் தொடர்ந்து நம்பிக்கையோடு இந்த வழிபாடை நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக அன்னையோட அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இத்தோடு இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஓம் நம சிவாய, சிவாய நம, நம சிவ மசிவ என வய நமசி நம சிவ. இந்த மந்திரத்தை காலையில் எந்திரிச்ச உடனே 3 to 11 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம்.